பேர் வேறு ஆமா நீ என்ன தூக்கி கடந்து பெருக்கிட்டடாக்கா அத போடு நான் பெருக்கிக்கிடியே உன் மோ முழிச்சிட்டனா போய் அவளுக்கு மோ காபி போட்டு குடி பல்லக்குள்ள வளைக்கிட்டே இப்ப காபி குடி கேட்டோம் புள்ள வேற நேத்து சீக்கிரமா தூங்கி இருக்கும்ல பசிக்கும் சாவடாம கொல்லாம வேற அந்த ஆள தூங்கிட்டா அது கிளாச்சிட்டு கடக்கு ஏன் எதுக்கு நேத்து சாவடாம தூங்க வச்சிட்டே எதுக்கு இல்ல இல்ல நைட் செட் வந்துச்சுல செட் பாக்கையா என்ன எழுப்புலன்னு சொல்லி ஒரே அழுதே அவளே பயப்படுவானு சொல்லிட்டு முதல் தூங்க வச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வேற இங்க அவளை கூப்பிட்டு போறது எழுப்பில் கோபத்துல கடனை போட்டுட்டு தான் அந்த தெருவது பெருக்க வந்தேன் அதான் உன்னை காணி தான் எடுக்க பெருப்பியா இருக்கணும் பார்த்தேன் சரி முத்தம் தெளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா எங்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது தண்ணி எமீதா வரும் அதான் நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் சரி கொஞ்சம் முத்தம் தொளிக்காது ஆகுமேனு

சரி நானும் அந்த பெரிய அளவு எல்லாம் அடிச்சு எழுப்பியேன் அது என்னால என்னாலும் இப்படி பத்து மணி வரைக்கும் தூங்கினன்னா நல்லா தூஞ்சுடு திரிவானது கேட்டா லீவுனால நிம்மய தூங்க விட மட்டும்தான் பழுவேன் ஆமா ஆமா போய் எழுப்பி விடு நான் வாரேன் என்னதான் நாலு நாளைக்கு முன்னாடி வீடு துடைச்சாலும் இன்னைக்கு வீடு லைட்டா வந்து துடைக்கணும் அவ்வளவு குட்டினா வேலை வாங்கி எழுப்பி முடி எழுப்பி மட்டு ஓடு ஆஹ் சரி நான் போய் எழுப்பி விடுவேன் இல்லைன்னா முறையில தண்ணி ஊத்தினாலும் உயிர் போடுறது

வீட்ல கிடந்து சிக்கி சீரழியும்னா நமக்கு அவசியமா சே சே சே

ஏஜா கடைக்கு போய் கொஞ்சம் பொறிகிரிலாம் வாங்க வேண்டியிருக்கியா சாமி கும்பிடுறதுக்கு போய் வாங்கிட்டு வந்துறியா ஐயா அம்மா இப்போ என்னத்துக்கு பொறி அத விநாயகர் சதுர்த்தியில முடிஞ்சு போச்சுல அப்ப எனக்கு இப்போ உனக்கு பொறி ஏல அப்ப கும்பிட்டது விநாயகர் சதுர்த்தி இப்போ கும்பிடுறது ஆயுத பூஜை இதுக்கும் பொறிகிரி எல்லாம் வைக்கணும்ல வச்சு சாமி கும்பிடணும் என்ன இருக்கு பொறி தான் இல்ல கேங்கபடமும் அப்படியே வாங்கிட்டு அதவும் பொறியும் வாங்கிட்டு வாயா போயா நல்ல புள்ளல்ல

கேளலாம் இது வாங்கி கொடுத்துட்டு போல எங்க வேணா போ அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன் ஏமா சும்மா இருமா காலையில துண்ட வேணுமா சித்தால் வேலைக்கு போற மாதிரி தலையில கட்டிட்டு வந்து நிக்காத பாரா ஒழுங்கா வாடி போயிரு நானா எங்க கடைக்குலாம் போக மாட்டேன் நான் வேலைக்கு போறோம் நேரா இருந்து எனக்கு என்ன எதா இருந்தாலும் அந்த பூமாரியே போ சொல்ல நான் கடைக்கு போறேன் எல்ல சதீஷ் நீ வேலைக்கு போற வேலைக்கு போற நீ ரொம்ப ஓவரா போறல இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துக்க வாடி ஊத்த பண்ணி

நீ <laughs> 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 <laughs>

ஹம் ஹம் என்ஜாய் பண்றது நானே இன்னைக்கு லீவுன்னா தான் சரி உனக்கு லீவ் இருக்கும் எங்கேயாவது போகலாமான்னு கேட்கலான்னு போன பண்ணா உனக்கு ஆபீஸுங்கா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு நானே என்ன யாரும் தேட வேண்டாம் எந்தாலையும் போறேன்னு எங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா ஜாலியாயிரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க வயத்தறிச்சில கலப்பாதல எல்லார் வீட்லயும் நாய் குழப்பாதான் அறுக்கு போல இருக்கு நம்ம வீட்டுல மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன் ஆஃபீஸ் வேற இன்னைக்கு வச்சு உயிரானு அங்க போனா அரு அருன்னு இனத்தையாவது பேசி அறுத்துக்கிட்டே கிடப்பானுவ கொஞ்சோட பொரியும் ஒரு ஸ்வீட்டு டப்பாயும் தருவானுவ அதை வாங்கிட்டு வர்றதுக்குதான் இப்ப போனோம் லீவு போட்டுற வேண்டியது தானே லீவு போட்டா ரெண்டு நாளை சம்பளத்தை கட் பண்ணிடுவேங்கானு அதனாலதான் போக வேண்டி இருக்கு போயிட்டு தலையை கட்டிட்டாவது வந்துடணும்னு தான் போறேன் மதியம்தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியும் பூஜை கீஜையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிரும் சரி போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடலாம்னு தான் போகிறேன் வீட்டில் இருந்தாலும் வேலை சொல்லியே கொல்லியாவை தியானத்தோட ஒட்டடை அடி அதை வே அந்த வேலையை பண்ணு இந்த வேலையை பண்ணுன்னு ஆயிரத்தெட்டு வேலையே சொல்லி கொல்லியாவ இதுக்கு ஆஃபீஸே பேர்லான்னு இருக்குது வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸில் தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனைன்னு பார்த்தோன்னா வீட்டில் அதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன வேலைங்க அவ்வளோ வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு ஆஃபீஸுக்கே பேர்லான்னு தான் இருக்குது எனக்கும் அதான் முதல் வேலையாக குளிச்சிட்டு கிளம்பலான்னு இருக்கேன் ஆஃபீஸ்லேயும் அவங்க தர ஒரு ஸ்வீட்டை பக்கம் பொறிக்கும் மானங்கிட்ட வேலைலாம் அங்கே பார்க்க வேண்டி இருக்குது நேற்று ஆஃபீஸை பூரா தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி கம்ப்யூட்டர்லாம் தொடச்சி கீபோர்டெல்லாம் தொடச்சி எல்லாம் நேற்றே பண்ணுங்கன்னா அவ்வளோ வேலை ஃபுல் வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கு இங்கே வீட்டுக்கு வந்தாலும் அதே அக்க தான் இருக்குது எங்கள் ஆஃபீஸில் இன்னைக்கு பூஜை பண்ணியாத வர விருப்பம் இருக்கையே வாங்கன்னாங்க அதனால தான் நம்ம போகலை சரி எங்கேயாவது வெளியே போகலான்னு பார்த்தேன் சரி நீயும் வரலன்ட்டா ஆஃபீஸ் போகிறேன்ட்ட இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அங்க ஆபீஸுக்கு போனாலும் ஒரு நசுங்கி போன வாழை பழத்தையும் வேற தந்து அனுப்புவானுவே புரியும் அதுக்கு எதுக்கு போய்கிட்டு அதனால நான் வேற எங்கன்னா போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீ வேலையை முடிச்சுட்டு நான் எனக்கு ஃபோன் பண்ணு ஆபீஸ்ல இருந்து வரும்போது நேரா வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் ஆ சரி பார்த்து சொல்றேன் ஆ சரி அப்ப நான் வைக்கட்டுமா ஆ சரி சரி ஆ வை போய் ஆபீஸுக்கு கிளம்பு ஆ ஏலே சேகரே உன் பொண்டாட்டி என்ன சத்தம் முடியும் சத்தம் முடியும் கே உன் பொண்டாட்டி என்ன வேலை பாத்து வச்சிட்டு இருக்கானே கொஞ்சம் வந்து பாறான்

ஓம் சிவாய வண்டி ஆ பெட்ரோல் டேங்குக்கு நம்ம காட்டினா தான் நல்லா மைலேஜ் கொடுக்கும் அப்பப்ப வண்டி வேற ரிப்பேர் ஆகுதுங்காரு எல்லாம் சரியாகும் சிவாய நமக வண்டி நமக சுவாக போக சுவாகா ஐயோ ஐயோ இவ ஆயுத பூஜை கொண்டாடியேன்னு இப்போ தீபாவளி கொண்டாடிடுவோம் போல இருக்க ஐயா வண்டியே பட்டாசு கடங்கா வெடிக்க வச்சு

அஜய்யா அப்ப அந்த பைக்கெட்டை மூட நிப்பாட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பெரிய பண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எங்க பார்த்தா தெரியல நம்ம வண்டிக்கு தாங்க ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற ஓயாம நம்ம வண்டி அங்கங்கே நின்று போயிருதுங்கிய மைலேஜ் தர மாட்டதுங்கீயே அதனால தான் வண்டியை சுற்றி சுற்றி ஒரே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய மைலேஜ் தரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் உங்க நல்லதுக்காக தாங்க

ஏய் எனக்கு என்னமோ இவன் வேணும்னு தான் எல்லாம் பண்ணியான்னு நினைக்கே நாலு நாள் அந்த வண்டி பிடிக்கல பிடிக்கல வேற வண்டி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதான் இதை சோழியை முடிச்சுட்டேன்னா புது வண்டி வாங்கிடலான்னு பிளான் போட்டுட்டான் நினைக்கேன் எங்க உண்மையாயுமே உங்க வண்டிகளுக்கு நல்ல எண்ணத்தோட தாங்க பூஜை பண்ணணும்னு நினைச்சேன் தான் உங்க பைக்கு கூட எல்லாம் பூஜை பண்ணணும் அதுவும் மைலேஜ் தரணும்னு அது பெட்ரோல் டேங்க் எடுத்து ஓபன் பண்ணி நான் பூஜை கொடுக்கணும்னு இருந்தேன் நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க போதும் பெரிய பொண்ணு நுப்பாட்டு இதோட நுப்பாட்டிடுவோம் ஆயுத பூஜைய இதுக்கு மேல நீ ஆயுத பூஜை கொண்டாடுறானு நினைச்சிடாத கனவுல கூட தயவு செய்து இடத்த காலி பண்ணிரு சரி நீங்க ரொம்ப கோவமா இருக்கியே என்னன்னு தெரியல ஆபீஸ் போன நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தியல்லா லீவு நல்லா ஆபீஸ வச்சிட்டாங்கன்னு கோவமா இருக்கிய போல தெரியுது சரி நான் அத்த கேஸ் லீக் ஆகுதுன்னு சொன்னாவ நான் அங்க போய் பூஜை பண்ணிக்கிடுறேன் அடுப்பு கிட்ட போன முத ஐயோ நான் இப்ப ஆயுத பூஜை கொண்டாடியே ஆகணுமே அப்ப நான் எங்க போய் தான் கொண்டாடுறது பெரிய பொண்ணு தயவு செய்து இடத்த காலி பண்ணு போ எங்கன்னா போய் கொண்டாடு இங்க நிக்காத போங்க நான் எங்கன்னா போறேன் ஒரு தட்டு பொறிக்கும் சுண்டலுக்கும் என்ன பாடுபட வேண்டி இருக்கு இங்க கிடைக்காத போல இருக்கு நம்ம வேற எங்கன்னா போய் ஆயுத பூஜை கொண்டாடி பொறியும் பொங்கலும் வாங்கி தின்னுக்கிடுவோம் கிட்டாலை கட்டிக்கிட்டு நான் பண்றது பாடு என்னந்த இந்த உமா அப்பவே மம்பட்டி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போனா அந்த பக்கமா போனா இப்போ என்ன கடப்பாட்டி கடப்பாறை எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் குறுக்க நறுக்கார அலைஞ்சுக்கிட்டு இருக்கா கடப்பாரையும் கையுமா வீட்டுக்கு பின்னாடியும் முன்னாடியும் அலைஞ்சுகிட்டு இருக்கல என்னன்னு ஒண்ணும் புரியலையே மம்பட்டி கடப்பார கடப்பார மம்பட்டி ஆ உங்க அம்மைக்கு ஒரு நாள் பாயாசத்தை போட்டுருவேன் போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒருவேளை நம்ம அம்மைக்கு பாயாசத்தை போட்டுட்டாலோ ஐயோ அம்மா சுவளிய முடிச்சுட்டா போல இருக்க வீட்டுக்கு பின்னாடி புதைக்க கதைக்க போறாளா மம்பட்டியும் கடப்பாறையுமா தூக்கிக்கிட்டு தெரியா வீடு முழுக்க சுத்தி சுத்தி செஞ்சாலும் செஞ்சிருப்பா செய்யக்கூடிய ஆளுதான் கடவுளே போலீஸுக்கு போன் பண்ணிடுவோமா ஐயோ பயமா இருக்க எதுக்கும் அவகிட்ட என்னன்னு கேப்போம் மறுபடியும் கடப்பாயோட வரல ஏங்க உங்களுக்கு இன்னைக்கு லீவு தானே ஐயோ நம்ம கிட்டதான் கேக்கா இப்ப லீவுன்னு சொல்லணுமா வேலை இருக்குன்னு சொல்லணுமா ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவோமா என்ன சொல்லணும் தெரியலையே எங்க என்ன காலங்கத்தல தியாய இருந்தவங்க அடிக்கியே இல்ல இல்ல ஒண்ணுமில்லமா என்ன நீ கையில கடப்பாரையும் கையுமா அங்க எங்கேயும் திரிஞ்சுகிட்டு இருக்க

நீ கையில கடப்பாறையோட இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு பத்துக்க